பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு. உடனே மாணவர்கள் தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது காமராஜுக்கு, வண்டி எடுப்பா, நேரம் வண்டி எடுத்துட்டு போய் இறங்கி, அப்ப என்ன பிரச்சனை ஐயா, இவர் எங்களை அடிச்சு விட்டாருயா, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கயா, உடனே அந்த இடத்துல உனக்கு பதவி இல்ல, போ போ வழியில போ, படிக்கிற பிள்ளை எப்படி போராடிட்டாரு, போய் படிக்கப்போ, வண்டி எடுத்து போ, இவனுக்கு வேலையில ஓடு, வண்டி எடுப்பா, முடிஞ்சு வச்சு. வண்டியில உட்கார்ந்தோடனே ஐயா என்னங்கய்யா என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு ஒரு வேலையை விட்டுலையா, ஏய் விசாரிக்கிறது தானே நேரமா, அது அதே படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கியா, அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான முக்கியம். இப்ப பாரு உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு, இவன் என்ன வேலையில் போச்சு, அவனை ஒரு மூணு நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு, மூணு நாள் விழிச்சு விட்டு விட்டவன ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்கறாரு, இவனுக்கு அறிவில்லை.